அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முகலாயர் காலத்தில் என்னென்ன போர்கள்லாம் நடைபெற்றுச்சு, முக்கியமான போர்கள், அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பாபர் ஒரு 4 போர், அவருடைய மகன் ஹுமாயூன் காலத்தில் 2 போர், அவருடைய மகன் அக்பர் காலத்தில் 2 போர், மொத்தம் 8 போர். இத்தனை போர் பார்க்கலாம், 8 போர், சரிங்களா? சரி, முதல் போர் என்னது? முதலாம் பானிபட் போர், 1526. ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். யாருக்கு யாருக்கு இடையில் ஏற்பட்டுச்சு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி ரெண்டு பேர்த்துக்கும் தான் இடையில் ஏற்பட்டது தான் முதலாம் பானிபட் போர். சரி, இந்த போரில், முதலாம் பானிபட் போரில் பாபர் வெற்றி பெற்றார். நடந்த எல்லா போர்லேயுமே பாபர் தான் வெற்றி பெறுவார், சரிங்களா? முதலாம் பானிபட் போர் 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானியத்தோட லோடி வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் தான் இந்த இப்ராஹிம் லோடி. இவரோட டெல்லி சுல்தானியம் முடிஞ்சு பாபர் என்ன பண்ணுறாரு, முகலாய ஆட்சியை இந்தியாவில் தொடங்கி வைக்கிறார். இந்த போரில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாபர் பீரங்கி படையை பயன்படுத்துவார். இந்தியாவில் பீரங்கி படையை பயன்படுத்திய முதல் நபர் பாபர் தான். சரி, அடுத்து இரண்டாவது போர் கான்பா போர், 1527 வருது. பாபருக்கும் ராணா சங்கா, யார் இந்த ராணா சங்கானா? இந்த ராணா சங்காவும் தௌலத் கான் லோடி இவங்க ரெண்டு பேரும் தான் பாபரை சந்தித்து இந்தியாவின் மீது படையெடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார்? ராணா சங்காவும் தௌலத் கான் லோடியும். இவர்களோட அழைப்பை ஏற்று தான் என்ன பண்ணுவார் பாபர், இந்தியாவின் மீது படையெடுத்து வருவார். அப்படி படையெடுத்து வரும்போது ஆதரவு தரதா ராணா சங்கா சொல்லியிருப்பார். ஆனால் முதலாம் பானிபட் போரில் ராணா சங்கா ஆதரவு தர மாட்டார். இதனால தான் பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே கான்வா போர் 1527 வரும். இந்த போர் தவிர்க்க முடியாதது அப்படின்னு பாபர் சொல்லியிருப்பார் இந்த போரை 1527. அடுத்தது 1528 சந்தேரி போர், பாபருக்கும் மேதினி ராய் அப்படிங்கிறருக்கும் இடையே நடந்த போர். 1529 காக்ரா போர், இது பாபருக்கும் ஆப்கானியருக்கும் இடையே நடக்கும். இந்த 4 போர்களையுமே பாபர் வந்து வெற்றி பெற்றுவர். 1526 முதலாம் பானிபட் போர், 27 கான்வா போர், 28 சந்தேரி போர், கடைசியில் காக்ரா போர், 29. அனைத்து போர்கள்லையுமே வெற்றி பெற்றுவார். இந்த காக்ரா போரை முடித்து கொண்டு திரும்பும்போது தான் 1530 பாபர் இறந்துடுவார். இப்போ 30 பாபருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சி பொறுப்பேற்றுவார். இப்போ அந்த ஹுமாயூன் காலத்தில் 2 போர் நடைபெற்றிருக்கும். என்ன போர்னா, ஒன்று சௌசா போர் 1539, அடுத்த வருஷம் 1540 கன்னோசி போர். ரெண்டு போர் செர்சா காலத்தில் ஏற்பட்டிருக்கும். ரெண்டு போர் யாருக்கு எதிரான? ரெண்டுமே ஹிந்து
ஹுமாயூனுக்கும் செர்ஷாவுக்கு இடையே. இது ரெண்டு போருமே யார் யாருக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும்? பாபருடைய மகன் ஹுமாயூனுக்கும் சூர் வம்சத்தைச் சேர்ந்த செர்ஷா சூரி செர்கான் அவர் சொல்லுவான், இவருக்கு இடையே தான் ஏற்பட்டிருக்கும். இந்த ரெண்டு போர்லேயுமே செர்ஷா வெற்றி பெற்றுவர். ரெண்டு போர்லேயுமே செர்ஷா வெற்றி பெற்றுவார், ஹுமாயூன் தோற்றுவர். இதன் காரணத்தினால செர்ஷா சூரி ஆட்சிக்கு வந்துடுவார். செர்ஷா சூரி இவர் தான் ருஃபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துவார். இதுதான் நம்ம இப்போ உபயோகப்படுத்திகிட்ருக்கிற ரூபாய்க்கு அடிப்படை. இதுதான் இந்த செர்ஷா சூரிய தான் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து செர்ஷா இறப்பிற்கு பிறகு ஹுமாயூன் என்ன பண்ணுவார்? மறுபடியும் ஆட்சியை 1555 கைப்பற்றிடுவார். அடுத்த வருடம் 1556 நூலகத்தில் தவறி விழுந்து இறந்துடுவார். இவருடைய இறப்பிற்கு பிறகு ஹுமாயூனுடைய மகன் அக்பர் ஆட்சிக்கு வந்துடுவார். அக்பர் காலத்தில் ஒரு ரெண்டு போர் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இரண்டாம் பானிபட் போர் 1556 அக்பருக்கும் சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு என்பவருக்கு இடையில் நடைபெறும். இதில் அக்பர் வெற்றி பெற்றுவர். அடுத்தது 1576 ஹால்டிகட் போர், அது முகலாயர், அதாவது அதே அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவருக்கும் இடையே நடைபெறும். இதிலையும் அக்பர் வெற்றி பெற்றுவர். ராணா பிரதாப் சிங் தோல்வி பெற்றுவார். இன்னும் காட்டில் போய அவருடைய புகழ்பெற்ற குதிரை சேத்தக்குதிரை, அந்த சேத்தக்குதிரையோட போற தொடர்ந்துட்டுருப்பார். இப்போ இந்த ராணா பிரதாப் சிங்கோட வழித்தோன்றல் தான் சிவாஜி, மராத்திய வம்சத்தை தோற்றுவித்தவர். முகலாயர் காலத்தில் நடந்த ஒரு 8 போர். இதில் பாபரும் வெற்றி பெற்றுவார், அக்பரும் வெற்றி பெற்றுவார் போரில். இதில் தோத்தது யாருன்னா ஹுமாயூன் தான். இதான் ஹுமாயூனை வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்லையும் தோற்றி பெற்றுவார், தோல்வி அடைஞ்சிருவார், தவறி விழுந்து இறந்துருவார். அதனால் இந்த ஹுமாயூனை வாழ்க்கை முழுவதுமே தவறி விழுந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான 8 போர்கள். இதிலிருந்து வினா எப்படி எடுத்திருக்காங்க? குரூப் 4 2018 கீழ் வருபனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பானிபட், காக்ரா, கான்வா, சந்தேரி. இப்போ முதலாம் பானிபட் போர் 1526. பானிக்கு அடுத்தது என்ன வரணும்? காணி வரணும். கான்வா போர் 1527. கான்வாவுக்கு அப்புறம் என்ன வரணும்? சந்தேரி 1528. கடைசியில் தான் காக்ரா வரும் 29. இது சரியான விடை என்ன? 4 3 1 2. இதுதான் சரியான விடை பி. 4 3 1 2. ஏன்னா 4 போர் தான் கேட்டிருக்காங்க. சௌசா போர், கண்ணூசி போர் கேட்கலையா? கேட்டிருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை
தெரிவு செய்க. பட்டியல் ஒன்று, கான்வா போர். இப்போ வரும் பானிபட் போருக்கு அடுத்த வருஷம் 27. காக்கரா போர் கடைசியில் வரும் 29. சௌசா போர் 39. கன்னூசி போர் 40. அவ்வளோதான். விடை 4, 3, 2, 1. விடை 4, 3, 2, 1. இப்போ இந்த போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள், இதிலிருந்து வினாக்கள் வரலாம். இந்த ஆண்டுகளை நல்லா பார்த்துக்கோங்க. சரியான வழியில் பயணிப்போம். தட்டுவோம், வேலையை தூக்குவோம். நன்றி.